நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாஸ்கிடெக். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அளவு கடந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ட்ரிக்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த இமேஜு எந்த டைப்பில் நான் ரெடி பண்ணேன், எந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்காக. இப்போது இந்த இமேஜை வந்து அதாவது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இமேஜு எப்போவுமே ஒரு பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ பெயிண்டிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கும், நல்ல எனக்கு பெயிண்டிங்கை கற்றுக்கணும் அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ஆக்டரோட படத்தை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பழகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்ல கேமரா பிக்கில் எடுத்து நீங்கள் படத்தை பண்ணும்போது தான் ஹைலைட்ஸ்லாம் அதில் ஆல்ரெடி அந்த கேமராவில் வந்து இருக்கும் அந்த ஃபோட்டோஸில். ஸோ இல்லாத ஃபோட்டோ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஹைலைட்ஸ் வைக்கிறது, அந்த கலரிங் வந்து அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவில் நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, இல்லாத ஃபோட்டோவில் நம்ம எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த கன்னத்தில் வந்து ஹைலைட்ஸ் இருக்குதுன்னா, நம்ம அந்த ஒரு 10 படத்தை ஒரு 20 படத்தை நம்ம ஆக்டரோட படத்தை ஒர்க் பண்ணி பார்த்துட்டோமா, ஸோ அதில் இந்த இடத்துல ஹைலைட்ஸ் இருக்குன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே தான் இல்லாத படத்தில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ என்னோடய சஜஷன் அதுதான், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல கற்றுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்டரோட படத்தை எடுத்து பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி எடுத்து பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் நார்மல் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஈஸி ஆயிரும், டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இது எப்படிங்கிறது வந்து, அதாவது இதை வந்து நான் ஃபுல் வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி என்னால் போட முடியாது. ஸோ இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேன், எந்த மாதிரி வந்து ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி அந்த ஸ்மஜ் பண்ணேன், எப்படி அந்த கலர் வச்சேன், எப்படி அந்த ஹேர்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்தேன், ஸோ அந்த விஷயத்த வந்து நான் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த கண்ணுக்கிட்ட எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த ஹேரு, ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஸ்மச் பண்ணுறதும் எப்படி எந்த மாதிரி டைப்பில் பண்ணலாம், இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்மச் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்மச் பண்ணுறதுக்கு எல்லா தடவையும் யூஸ் பண்ண மாதிரி இந்த தடவை வந்து ஸ்மச் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணல. தேவைப்படுற இடத்துல ஸ்மச் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மிக்சர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ரஷ்ஷை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த மிக்சர் ப்ரஷ்ஷில். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறவங்க, ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணலாம், வித்து கலர் அப்ளையோடு நம்ம ஸ்மச் பண்ணலாம். ஒரு கலரை வச்சுட்டு அதுமாரியே அப்படியே ஸ்மச் பண்ணலாம். நம்ம ஆல்ட் பிடிச்சிட்டு ஸ்மச் ப்ரஷ்ஷில் பண்ணுவோம், ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம கிளிக் பண்ண கலர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன செட்டிங்ஸ் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூவை மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிக் வந்து ஆனில் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரி வெட் ஹெவி மிக்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆன் இருக்கணும். இதோட ஹெவியோட வேல்யூ வந்து 100, லோடோட வேல்யூ 50, மிக்ஸோட வேல்யூ 100, ஃபிலோவோட வேல்யூ 92. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதற்கான ப்ரஷ்ஷு வந்து 296. ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன், வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால இந்த ப்ரஷ்ஷை வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ட்ரைவில் வச்சு அப்லோட் பண்ணிடுறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் மட்டும் இது பண்ணி 1 வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேக்கம் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி பென் ப்ரஷர் ஆன் பண்ணிக்கோங்க, வேக்கம் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் டிக்கை எடுத்துருங்க. இப்போ இதில் எந்த மாதிரி ஸ்மச் பண்ணலாம், ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசியில் இது பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது இப்போ வந்து தான் 2018 மாற்றினேன்.
ஸோ அதில் எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இப்போ பென் டூலை எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதில் வந்து ஸ்மச் பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி இதை டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஸோ பென் டூல் எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன் இது செலக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் டூலை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்சர் ப்ரெஷ்ஷை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸோ அப்போ பொறுமையாக அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ பார்த்தா தெரியும் இந்த கலர் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக வரும்னு. ஸோ அந்த டார்க் கலரை வந்து நான் இழுக்கிறதுனால நமக்கு வந்து டீட்டெயில் நல்லா கிடைக்கும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து பேக்வேர்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் டி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அதுலேயே அந்த டார்க் கலரை அப்படியே நான் அழுத்துறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து தான் நான் மேலே இருக்கிற பாட்டை அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட்டை ஸ்மச் பண்ணியாச்சு. மறுபடியும் மிக்சர் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அப்படியே லைட்டாக பொறுமையாக ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இந்த டார்க்கை அப்படியே நம்ம மேலே ஏற்றுறோம். இதுக்கப்புறம் இந்த ஃபிளோவை மட்டும் குறைச்சிக்கிறேன். ஃபிளோவை குறைச்சிட்டு ஆல்ரெடி இந்த ஷேப் அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல லைட்டாக ஸ்மச் பண்ணுறேன்.
அந்த ஹைலைட்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் அந்த ஹைலைட்ஸ் அப்படியே லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணால் தான் இந்த ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஹைலைட்ஸ் எடுத்தலாம், அப்படியே நம்ம வந்து இருக்கிற மாதிரியே ஸ்மச் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இந்த சைட்லேயும் அப்படியே நம்ம அந்த ஹைலைட்ஸ் ஆன இடத்துலலாம் ஸோ அதோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த டைப்பில் நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்மூத்திங் வந்து நல்லாவே கிடைக்கும். லாஸ்ட்டாக அந்த பேச்சஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் இந்த டார்க்கான கலர் அப்படியே இந்த ஹைலைட்டான இடத்துலலாம் இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த ஷேப் கிட்டலாம் நமக்கு கலர் வரணும். இந்த டார்க்கான கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் ஐட்ராப்பர் டூலை எடுத்து இங்கே இருக்கிற ஃபுல்லையே டார்க்கான கலராக எடுத்து ஓகே கொடுத்துட்டு இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ அந்த கலர் இன்னும் நமக்கு டார்க்காக கிடைக்கும். இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த ஒரு டைப்பில் வந்து நம்ம ஸ்மச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அடுத்து ஸ்மச் டூலை நான் எடுக்கிறேன். ஏன் ஸ்மச் டூல் எடுக்கிறேன்னா, எனக்கு ஷேப்லாம் ஓரளவுக்கு நான் அந்த கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்மச் டூல் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அந்த 296 ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 வச்சுட்டு ஸோ இங்கே வந்து டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேட் இடத்தெல்லாம் மறுபடியும் ஸ்மச் பண்ணணும். ஸோ இந்த பேச்சஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த பேச்சஸாக இருக்கிற இடத்தெல்லாம் நல்ல ஸ்மூத் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண இடத்துலையே மறுபடியும் ஸ்மச் பண்ணும்போது அந்த ஆயிலோட எஃபெக்ட் வந்து கிளியராக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஸ்மச் பண்ணுறதுனால டீட்டெயில் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப ஹார்டாக வந்து இது பண்ணும்போது அந்த இடத்துல ஷேப் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட எஃபெக்ட் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம இந்த சைடு வந்து ஸ்மச் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மிக்சர் ப்ரஷ் மிக்சர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி மறுபடியும் நான் அந்த ஷேப்ஸ் எல்லாம் இது பண்ணுறேன். அப்படியே பொறுமையாக ஸ்மச் பண்ணி இந்த இடம்லாம் அப்படியே பார்த்து நம்ம பொறுமையாக தான் ஸ்மச் பண்ணோம். அடுத்து அப்படியே இந்த இடத்துக்கிட்டையும் நம்ம அப்படியே இது ப்ரஷ்ல ஸ்மச் பண்ணிடலாம். சாரி, மிக்சர் ப்ரஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மச் பண்ணும்போது கலரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அது எந்த மாதிரி பண்ணலாம்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்மச் டூல் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட செட்டிங்கில் போயிட்டு ஸ்பேசிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 50 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கலர் வந்து லைட் லைட்டாக அப்ளை பண்ணணும். இப்போ வந்து எனக்கு இங்கே ஏதாவது ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஒரு கலர், ஸோ இந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து விண்டோஸ்குள்ளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை கீஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து 2017-18க்கு மேலே இந்த வர வெர்ஷன்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, ஸோ நம்ம வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த கலரை வந்து இது பண்ணுவோம், ஆனால் இங்கே வந்து ஆல்ட்டை மட்டும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ட்டை டபுள் கிளிக் பண்ணோன்னே லாக் ஆகிடுது. இப்போ இந்த கலர் வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதாகுது. இப்போ ஸ்ட்ரென்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒரு அப்படி வச்சுக்கலாம், ஒரு 2.5. ஸோ இப்போ மறுபடியும் புள்ளி வைக்கிறேன். ஸோ இது அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த இதை மறுபடியும் ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறேன். ஸோ இது அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இது ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னா நம்ம ஒன்றும் இல்லை, அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே பெருசு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோமா அந்த கலர் வந்து இன்னும் அப்படியே மிக்ஸ் ஆகும். ஒரு ஹைலைட்ஸ் கலர் மாதிரி நல்ல அழகாக தெரியும். அதை அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் அதே கலர் எனக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் நான் ஆல்ட்டு வந்து இது பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஸ்மச் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம கலரை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இதே கலர் தான் இருக்கணும்னா இல்லை, நீங்கள் ஒரு பிங்க் வச்சுக்கலாம், எல்லோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அதை வந்து இது பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கலாம். இப்படி தான் பண்ணுங்கிற ஒரு இது. ஸோ இதுலேயே பிங்க் வேணும் அப்படின்னா பிங்க் என்ன பண்ணுற, பிங்க்கை மட்டும் தனியாக இது பண்ணி அந்த கலரை மிக்ஸ் பண்ணுறதோட. இப்போ இது எனக்கு பத்தலை, இன்னொரு தடவை ட்ரா பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா மறுபடியும் இதுலேயே அப்படியே பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் டாட்டாக வச்சு தான் அந்த கலர்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இந்த கலரை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான். கலரு இப்படி தான், இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அந்த கலரோட ஹைலைட்ஸ் வரணுமோ அந்தந்த இடம்லாம் நீங்கள் அந்த கலரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஸை வந்து இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஓவராலாக கலர் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது இந்த கலர்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக நல்லா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் மறுபடியும் நான் மிக்சர் ப்ரஷ்ஷே எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு இதை அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இந்த ஓரத்தெல்லாம் நம்ம ஷார்ப் பண்ணும்போது இந்த கலரோட டீட்டெயில் வந்து நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இந்த ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி தான் ஸ்மச் பண்ணும், இந்த ஒரு டெக்னிக்கை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து கண் வந்து எந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொடுக்கலாம், அப்புறம் இந்த புருவத்துக்கு, மீசைக்கு, இந்த தாடிக்கு நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் இந்த ப்ரஷில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சர் ப்ரஷில் வந்து நம்ம நிறைய இது பண்ணலாம். ஸோ கலர்லாம் வந்து நிறைய ஸ்மஜ்ஜி, இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் நம்ம, அதாவது ஹைலைட்ஸ் இல்லாத ஃபோட்டோக்கெல்லாம் இந்த மிக்சர் ப்ரஷ் மூலிமா வச்சு தான் நம்ம வந்து அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா எப்படி அந்த கலர்ஸு, இன்னும் அந்த ஹேர்லாம் ரிமூவ் இது பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.